ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடுத்து தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் எப்பவும் எல்லா டைம்லையும் தேவைப்படுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1K ஃபாலோவர்ஸ் வாங்கினா இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம், 100K ஃபாலோவர்ஸ் வாங்கினாலும் அப்படியே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நான் வந்து அடுத்து 7K ஃபாலோவர்ஸ் வாங்கினாலும் அதை அப்படியே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திங்க தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து 1K செலிப்ரேஷன், 2K செலிப்ரேஷன் அந்த மாதிரி செலிப்ரேஷன் வச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு ஃபாலோவர்ஸ் வந்தால் தான் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்பாட நம்மளை வந்து இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாங்க, அப்படி சந்தோஷமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா, ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும் தேவைப்படுது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து பிக்ஸ்ஆர்ட் ஆப்பில் வந்து சூப்பராக எடிட் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பிக்ஸ்ஆர்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னு என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஒரு PNG வந்து எப்படி கிரியேட் பண்ணது அப்படி தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிக்சர் வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு பிக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்ம பிக்சரை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்ன பண்ணால், இப்படி தள்ளிகிட்டே வரும்போது கீழே ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்ரா அப்படின்றது அதை மறுபடியும் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து கீழே தான் ஃபோட்டோ இருக்கும். ஸோ கீழே இருக்கிற லேயர் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு எரேசர் அப்படின்ட்டுருக்குல அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரெண்டாவது ரோவில் ரெண்டாவதாக இருக்கிறத கிளிக் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளூ கலர் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளியை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேசிங்கை வந்து 2% வச்சுக்கோங்க. செட்டு கொடுத்துட்டு எரேசர் கிளிக் பண்ணிட்டு சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சின்னதாக. ஓகே, செட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னு, ஜஸ்ட் நீங்கள் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா என்னாகுனா, இந்த பிக்சரோட பேக்ரவுண்ட் வந்து இப்படி எரேஸ் ஆகிட்டே வரும். ஸோ நமக்கு தேவையான அளவு, நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ எரேசர் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு டூவில் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி எரேஸ் பண்ண வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பேஸ் போகும், இப்படி ஸ்பேஸ் போயிட்டு ஸ்பேஸ் ஆடி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அந்த புள்ளியை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து PNG-ஆக மாறிடும். ஸோ வந்து இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு பேசிக்கான விஷயம். இதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்த்து தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நீங்கள் நிறைய ஆப்பை பற்றி பார்த்துருப்பீங்க, இந்த பினோமோ அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுற ஆப்பை பற்றி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஆப்பை ஏற்றணும், அந்த ஆப்பில் ஏற்றிட்டு நம்ம மேலே அமுக்கணும் கீழே அமுக்கணும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேராக காசு மட்டும் போட்டால் போதும், டெபாசிட் மட்டும் போட்டால் போதும், அது வந்து ரோபோட்டை வச்சு அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்து நீங்கள் யாருக்கும் கமிஷன் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 4 பெனிஃபிட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் வந்து நம்ம எடையில் வந்து இடைத்தரகர்களுக்கு வந்து காசு கொடுக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும்தான் காசு போட்டு நீங்களே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது எந்த டைமில் வேணால் நம்ம ஃபோனில் பார்த்துக்கலாம். 4வது செம்மையான ஆப்ஷன், நம்ம போடுற காசுலேருந்து 25-30% ப்ராஃபிட் வர எடுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நம்ம ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுறோம், பிக்ஸ்ஆர்ட் ஆப் தான் ஓப்பன் பண்ணிருக்கோம். எடிட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்குறோம். இதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா பார்க்கலாம்னா பேக்ரவுண்ட் அப்படின்றதுல அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸ் அப்படின்றதுல அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரோப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து போர்ட்ரைட் அப்படின்றது அந்த கலர் இது சைஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் போட பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சின்ன 2-3 விஷயங்கள் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரா அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரா மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லேயரில் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து ஷேப் அப்படின்ட்டுருக்குல இதில் வந்து நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, 2 கோட் இருக்குல்ல அந்த கோடை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. கலர் அதில் வந்து வெள்ளை கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை கலர் செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுங்க. இப்போ நான் ஜூம் குறைச்சிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு லைன் வேணும், அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு லைன் வந்துருச்சா. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, மேலே இருக்க 3 புள்ளி கிளிக் பண்ணி மேலே இருக்க மறுபடியும் 3 புள்ளி கிளிக் பண்ணி கோப்பி அப்படின்னு கொடுக்க போகிறேன். கோப்பி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ட்ரீ டாட்டை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து மேலே தள்ளி வைக்க போகிறேன் கொஞ்சம். ஓகேடா, ஓகே. இப்போ 2 கோடு வந்து வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு லேயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கீழே லேயர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு ப்ரஷ் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்க ஹார்ன் ப்ரஷ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து வெள்ளை கலர் வச்சு நீங்கள் வரைய தொடங்கிடுங்க. வரைய தொடங்கின அப்புறம் என்னென்னா, இதை வந்து ஃபுல்லாக அப்படி வெள்ளை கலர் ஆக்கணும். இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஷேப் அப்படின்ட்டுருக்குல இதில் வந்து ஸ்கொயர் இருக்கும். ஓகே அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் வைக்கிறீங்க. ஒரு ரெட்டோட் பண்ணிங்கன்னா இப்படி வந்து ஆட் ஆயிரும்.
ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆக்கிட்டு வெள்ளை கலர் ஆக்கிட்டு நான் வரேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கலர் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள் தான். இதில் வந்து ஆட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கலாம், அந்த ஆட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்படின்னு இருக்கலாம், அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியோட சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் வரும். அப்போ வந்து என்ன பண்ணால், நம்ம வந்து க்ரோப் அப்படின்னு பண்ணி க்ரோப் பண்ணிக்கணும் இன்ஸ்டாகிராமை. ஏன்னா நம்ம அதில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்காமல் அதுக்காக. ஸோ வந்து நம்ம அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் அதை க்ரோப் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இந்த குட்டியை கொண்ட இடத்துல எங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, இது வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இந்த டிக் பட்டனை கொடுத்துடலாம். டிக் பட்டனை கொடுத்துட்டு நம்ம வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து அடுத்து ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா, நம்ம வந்து கீழே வந்து ஆட் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, எப்போவும் அந்த ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறோம். நான் வந்து பிஎன்ஜி வந்து எப்படி க்ரியேட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பிஎன்ஜி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பிஎன்ஜியும் ரெண்டாவது பிஎன்ஜியும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பிஎன்ஜிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஎன்ஜி என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் நிற்கிற மாதிரி வச்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறேன். நான் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணும்போது நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வாங்க. ஏன்னா இந்த மூஞ்சி பார்த்தீங்களா எப்படி ஒரு மாதிரி கருகருன்னு இருக்குது, எடிட் பண்ணாதனால தான் அப்படி. ஸோ அடுத்து இந்த ஃபோட்டோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இப்படி ஜூம் பண்ணி வச்சு இந்த இடத்துல வச்சுக்கலாம். கொஞ்சம் க்ரோப் பண்ணி திருப்பி வச்சுக்கலாம். ஸ்டைலாக சைடாக இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எரேசர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து எரேசர் அப்படின்னு கொடுத்துட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. சைஸையும் கூட்டிக்கோங்க. இப்படி எரேஸ் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படி எரேஸ் பண்ண சொல்கிறேன்னா, அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர், அந்த ஒயிட் கலருக்குள்ளே வர மாதிரி, அதாவது ஒயிட் கலருக்கு மேலே இருக்கிற மாதிரி ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, சைஸை கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்படி இப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம மறுபடியும் அழுகி தான் போகிறோம். ஸோ இப்படி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ சிலவங்க வந்து நான் எடிட் பண்ணுறேன் எனக்கு நல்லாவே வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கொஞ்ச நாள் ஆனால் ஆக ஆக தான் எல்லாமே செட் ஆகும். அதனால் உடனே எடுத்தோடனே எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சாச்சா. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எரேசர், அதில் வந்து ஹார்ட்னஸை ஃபுல்லாக குறைக்கணும். சைஸ் வந்து ஒரு நார்மலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் இப்படி ரெண்டு கோடு போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மெர்சல் ஆயிரம் நம்ம போட்டால் இதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் மேடம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபயர் எஃபெக்ட் வேணும்ல, நெருப்புடா அந்த மாதிரி எஃபெக்ட் வேணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இதில் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அட்ஜஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து சாச்சுரேஷன் அப்படிங்கிறத ஃபுல்லாக குறைச்சிருங்க. ஃபினிஷ், அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன டிப்ஸ் வந்து, இந்த சைடில் வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கட் பண்ணாமல் கரெக்டாக வந்து வரையாமல் கட் பண்ணாமல் இந்த மாதிரி முக்கியமாக இருக்குது. ஸோ வந்து டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஆட் ஃபோட்டோ அப்படின்ருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு மூணு பிஎன்ஜி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிஎன்ஜி வரல அப்படின்னா, தயவு செஞ்சு என்னோடய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டெலகிராம் குரூப்பில் நான் எல்லாமே போடுறேன். ஸோ அந்த மூணு பிஎன்ஜி இருக்குது, அந்த மூணு பிஎன்ஜி நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த பிஎன்ஜி இங்கே ஆட் பண்ணுறீங்க. ஒன்று, ரெண்டாவது இந்த பிஎன்ஜி தூக்கி இந்த சைடில் வைக்கிறீங்க. ஓகே, மூணாவது இந்த பிஎன்ஜி தூக்கி இந்த ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வைக்கிறீங்க. சிம்பிள், சூப்பர் அழகான ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறமும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா, பவர் பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்றக்காக ஆட் பண்ணுறீங்க. இப்போ நான் 7000 ஃபாலோவர் இருக்குல்ல, 7K அப்படின்னு கொடுத்துக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நான் எவனும் அடிக்கிறான், நாசமாக போனேன். 7K அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, 7K அப்படின்னு கொடுத்தாச்சு வெள்ளை கலரில். இது வெள்ளை, அப்புறம் 7K கிளிக் பண்ணிட்டு கீழே என்ன பண்ணுறீங்க, இதில் வந்து ஷேடோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஷேடோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேடோ கிளிக் பண்ணி பொசிஷன் அப்படின்னு இருக்குல்ல, கிறுக்கனாக இருப்பானு போல, நாய் அடிக்கிறானு வெக்கம் கட்டவனு. ஓகே, 7K அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கஷ்டமாக தான் இருக்குது, நம்ம போய் கேட்டால் நம்மளே அடிச்சிருவானுங்க. ஓகே, 7K கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் பட்டன் கொடுக்குறீங்க. டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஃபேமிலி, ஃபாலோவர்ஸ் அப்படி சொல்லக்கூடாது, ஃபேமிலி அப்படின்னு கொடுத்துக்கலாம். டென்ஷன் ஆகுது எனக்கு சவுண்டு கேட்கும்போது. ஃபேமிலி அப்படின்ட்டுருக்கு. ஸோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஷேடோ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் இப்போ வரேன். இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்லாம் அடிக்கும்போது நமக்கு அப்படி வெறி வந்துடும். சரி, நம்ம மைண்டே டிஸ்அப்பாயிடுச்சு. சரி, இந்த ஃபேமிலி அப்படின்ட்டுருக்குல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டில் ஃபோன்ட் அப்படின்ட்டு இருக்கும், நம்ம நிறைய ஃபோன் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ஃபோன்லாம் டெக்ஸ்ட் பண்ணுறது சிம்பிள் தான், கஷ்டம்லாம் கிடையாது. இதில் நமக்கு எப்பவும் பிடிச்ச ஃபோன் எப்படின்னா, லக்கி டிசைன் அப்படின்னு ஒரு ஃபோன் இருக்குமே, லக்கியஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது உண்மையிலுமே சூப்பரான ஃபாண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட் பண்ணி நீங்கள் எத்தனை கே வாங்கியிருக்கீங்களோ அத்தனை கேக்கும் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு 4 மணிக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை, சீ யூ. இந்த மூஞ்சை மட்டும் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இதை சூப்பராக எடிட் பண்ணி ஒரு பிக்சர் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள்.